ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க வரோம்னா, பிளெண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி ஐ பாலை மூவ் பண்ண வைக்க போதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் பிளெண்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த கியூபை நம்ம டெலிட் பண்ணணும். அதுக்கு டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெலிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஐ கிரியேட் பண்ண நாம் ஒரு யூவி ஸ்பியரை நாம் ட்ரா பண்ணோம். இப்போ கிளிக் பண்ணி நான் யூவி ஸ்பியர் நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ அதை 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோம். அதுக்கு ஆர் 19 டைப் பண்ணால் 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிரும். இப்போ இந்த யூவி ஸ்பியரை நாம் ரொட்டேட் பண்ணோம். இப்போ ஆர் ஒய் 90 டிகிரின்னு கொடுக்கணும். இப்போ நான் ஆர் ஒய் 19 என்டர் பண்ணுறேன். இது இப்போ ரொட்டேட் ஆகிடுச்சு. சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ நாம் இதை எடிட் மோடுக்கு மாற்றணும். இப்போ எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃபேஸ் செலக்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பி கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். பி கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பி கீ ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஏரியாலாம் செலக்ட் ஆகுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா செலக்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஐபாலுக்கு நம்ம கலர் கொடுக்கணும். அதுக்கு மெட்டீரியலில் நியூ கொடுத்துக்குங்க. நியூ கொடுத்துட்டு இப்போ டிஃப்யூஸில் கலர் வந்து பிளாக்காக செட் ஒயிட்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ அசைன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நியூ கொடுத்துக்குங்க. இப்போ இதுக்கான கலர் வந்து பிளாக்காக செட் பண்ணிடுங்க. இப்போ அசைன் கொடுத்தீங்கன்னா இப்போ ஐபால் மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்கு போய் இப்போ ஐயை பார்க்கலாம். ஐ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்மூத் பண்ணோம். இப்போ டூல்ஸில் போய் ஷேரிங்கில் ஸ்மூத் கொடுத்துடணும். இப்போ ஐபால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஐபாலை நம்ம அனிமேட் பண்ணோம் லெஃப்ட் அண்ட் ரைட் பேன் ஆகிற மாதிரி. இந்த ஐபால் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகிறதுக்கு கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் பாட்டமில் ஆட்டோமேட்டிக் கீ ஃப்ரேம் இன்சர்ஷன் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் போன்ஸ்ன்ற ரெக்கார்ட் பட்டன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐபாலை நம்ம லெஃப்ட் சைட் ரொட்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆர் இசட் கொடுத்துருங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் லெஃப்ட் சைட் ரொட்டேட் பண்ணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீ ஃப்ரேம் இன்சர்ட் ஆயிரும். கீ ஃப்ரேம் இன்சர்ட் ஆன பின்னாடி இந்த இடத்த எல்லோ கலர் லைன் டிஸ்பிளே ஆகும். இப்போ எந்த அளவுக்கு கீ ஃப்ரேம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டு இப்போ ஐ மேலே ரொட்டேட் பண்ணோம். அதுக்கு ஆர் இசட் கொடுத்துட்டு இப்போ சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆயிரும். இப்போ லெஃப்ட் டு ரைட்டுக்கு கீ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரைட் டு லெஃப்ட்டு கீ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு க்ரீன் லைனாக எந்த அளவுக்கு ஃப்ரேம்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு நம்ம திருப்பி நம்ம லெஃப்ட் சைட் பேன் பண்ணோம். அதுக்கு ஆர் இசட் நம்ம லெஃப்ட் சைட் பேன் பண்ணோம். கிளிக் பண்ணால் கீ ஃப்ரேம் ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ ஐபால் மூவ் ஆகுது. இப்போ நான் இன்னொரு ஐபால் க்ரியேட் பண்ண போகிறேன். அதே சேம் மெத்தட் இப்போ நான் இன்னொரு ஐபால் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட் ஐ க்ரியேட் பண்ணி எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனுக்கு இந்த ஐப்பை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர் இசட்
செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ கீழே இருக்க ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கங்க. ஆர் இசட் கொடுத்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ கீ ஃப்ரேம் ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ இந்த ஐயோ இப்போ என்ன டைரெக்ஷன் இருக்கோ அதுக்கு செகண்ட் டைமாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆர் இசட் ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ கீ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் சிம்பிள் பண்ணால் ஐ மூவ் ஆகும். இது ஐயோட மூவிங்க்கு ஹெட்டிங் பாயிண்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு செகண்ட் ஐ நம்ம டைவர்ட் பண்ணோம். இது ஆர் இசட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டு ஐ மூவ் ஆகுது சேம் டைமில். இதை மூவிங் அனிமேஷன், இதான் ஐ மூவிங் அனிமேஷன் சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டெக் பிளான். நீங்கள் சேனலுக்கு என்ன நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்ந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கான அப்டேட் கூட கிடச்சிடும்.